ஏ பவானி வீட்டுல ஒரு வேல செய்ய மாட்டேன் பருப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கூட எங்க கிளம்புற அம்மா என்ன உனக்கு மறந்து போச்சா நாளைக்கு எனக்கு பர்த்டே அதனால பர்த்டேக்கு ஷாப்பிங் பண்ண போறா இந்த பவானி ஆடினதெல்லாம் போதும் எதுக்குமா இப்படி கோச்சுக்கிற நான் வீட்டுக்கு வந்ததும் நிறைய வேலை செய்யறேன் ஓகேவா பதினாறு வயசு ஆகும்போது இன்னும் குழந்தை மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா என் फ्रेंड्स எல்லாம் நிறைய gift ஓட வருவாங்க விதவிதமா அதனால தான் இந்த மாதிரி தான் போன வருஷம் பண்ண ஒரு gift வரல இந்த வாட்டி எல்லாரையும் கிஃப்ட் எடுத்துட்டு வர சொல்லி தான் நான் போனை பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் gift தான் வருவாங்க ஹாய் கேக்கு கடை انا இருக்குறதுலயே பெரிய கேக்கு இருக்கு பாத்தீங்களா அது கொடுங்க எவ்வளவு அது 700 ரூபாயாமா சரிங்கண்ணா அது பேக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கெல்லாம் பலூன்ஸ் வேணும் இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எல்லோ கலர் எடுத்துக்கலாம் இங்க பாரு வர ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க போறேன் அதனால பேக் பண்றதுக்கு கிஃப்ட் பேப்பர்ஸ் வேணும் ஏமா இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் ஒன்று ஐம்பது ரூபாமா சரிங்கக்கா இது எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பேக்ரவுண்டுக்கு இதோ நெட் கிளாத்து நிறைய ரோஸ் எல்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ண போறான் இந்த பவானி ஏமா இது ஒன்று பதினஞ்சு ரூபாமா

ஹேமா பர்த்டேக்கு இதோ பட்டாசு எல்லாம் வைக்கிறீங்களா அட கேக் பட்டாசு வைக்கிறாங்களே அதுதான் இதா சரி சரி நாலு எடுத்து போ பர்த்டே கேளுக்கு பர்த்டே கேப்ப வேணும் இந்த எல்லோ எடுத்துக்கலாம் ஆ அது பிக் எடுத்துக்கலாம் ஹாப்பி பர்த்டே பேனர் இருக்கு பாருமா ஆ குடுங்கக்கா இது எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பெரிய கேண்டில் இருக்குமே அது எங்க இதோ இங்க இருக்குமா அட சூப்பர் சூப்பர் ஸ்னோலாம் கூட எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஜிகுனா பேப்பேமா கேக்குக்கு கேண்டில் எல்லாம்

முதல்ல என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமி இதோ இங்க பாரு பேர்டேக்கு கேப்பு பட்டர்ஃபிளை பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணணும்ல அதனால பேக்ரவுண்ட்ஸ்கெல்ல டிசைன்ஸ் வாங்கியிருக்கேமா இங்க பாரு பட்டாஸ் கூட வெடி பாய்ந்த பவானி சரி பில்லு எவ்வளோ ஆச்சு ஆமா மூணாயிரம் ரூபாய் ஆச்சுமா ஐயோ கடவுளே ஏன் இப்படி காசு செலவு பண்ற ஆமா பேர்டே பத்தி உனக்கு என்ன தெரியும் எங்களை மாதிரி இருக்க பசங்களுக்கு தான் தெரியும் இதோ பலூன்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு பெரிய ஜிக்னா ஜிகினாவா இருக்கும்ல அதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேமா அம்மா வந்த பசங்களுக்கு இதோ நிறைய சாக்லேட்ஸ் ஜெல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹட பரவாயில்லையே ரொம்ப நல்லதா இருக்கு சரிமா வா வா பர்த்டேக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணலாம் என்கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு நான் ஒரு வேளை சொல்லும்போது நீ வர வரமாட்டேன் நான் வரணுமா சரி போ வர நல்லம்மா என் செல்லம்மா சரி சரி நான் போய் கேப் எல்லாம் போட்டு வந்துடுறேன் அப்பதான் பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்றேன்னு தெரியும் எல்லாம் என் தலையெழுத்து எழுது சரி போ வரேன் அம்மா ஃபர்ஸ்ட் பலூன்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊதிக்கலாம் இதோ பைப் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்காக பலூன் பம்ப் வச்சு பண்ணிக்கலாமா கையெல்லாம் வலிக்கொண்டே அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா இதோ பலூன்ஸ் எல்லாம் நல்லா டை போட்டு கட்டியாச்சா இங்க பாரு ஒரு இருபது இருபத்தி பலூன்ஸ் கிட்ட வச்சிருக்கோம் சரி கொஞ்சம் போல எடு நானும் பண்றேன் அம்மா இவ்ளோ பலூனா சரிமா நான் போய் ஜன்னல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் ஹே பவானி அந்த ஸ்கிரீன் எல்லாம் முதல்ல மூடு அப்பதான் பேனர் எல்லாம் பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கும் சரிமா இதோ ஸ்கிரீன் எல்லாத்தையும் முடியாச்சு இப்படி தான் இருக்கு இந்த சிங்கம் பொம்மா இருக்குல்ல ஹேய் போ போ ஓகே இதுவும் அந்த பக்கம் ஓரமா தள்ளி விட்டாச்சு அதுக்கப்புறம் பேனர் எடுமா ஃபர்ஸ்ட் ரெட் கலர் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஹை எவ்வளவு நல்லா இருக்கு இப்போ தான் ஓபன் பண்ணி பாக்குறேன் செம்மையா கிளிட்டரியா இருக்குல்ல சரி ஓகே இதை செட் பண்ணிடலாம் அம்மா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாது ரெட் கலர் எடுத்து கொடு இந்தா பவானி ஆ சூப்பர்மா கலர் கலராக போட்டால் தான் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ரெட் கலர் இந்த சைடு போட்டுருவோம் பவானி அடுத்து பலூன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கவா ஆ சரிம்மா இதோ சைடில் கொஞ்சம் ஸ்க்ரீன் மாதிரி தெரியுது அதை கலர் பண்ணுறதுக்கு கலர்ஃபுல்லான பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு பேனர் இருக்குல்ல அதுவும் ஹேங்கிங் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து செம்மையாக அசுர போகிறாங்க அதுவும் ஃப்ளவர் மாதிரி பண்ணி வச்சுருந்தல

அவா உனக்கு என்ன தெரியும் கிஃப்ட் பத்தி ஹலோ புஷ்பா வந்துட்டா நான் சொன்ன மாதிரி பெரிய கிஃப்ட் தான் ஜோலி ஜோலி இ புஷ்பா வாடி வாடி என் பக்கத்துல உட்காந்து கொடி இந்த பவனி ஹாப்பி பர்த்டே ஐ கார்த்திகா வந்துட்டா ஹே பவனி இந்த ஹாப்பி பர்த்டே நான் சொன்னாலமா எல்லாரும் பெரிய பெரிய கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாரு யானோ வா வா அட பிரீத்தி கூட கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா அதுதான் எல்லாரும் வந்தாச்சுல வா பவனி கேக் கட் பண்ணு தோ வர வரமா அதுக்கு முன்னால ஒரு பட்டாசு வெடிக்கணும் சொன்னல அது வெடிச்சிடலாம் அம்மா அது மேட்ச் பாக்ஸ் சைடு ஹை ஹே என்ன எல்லாரும் அசந்து பாக்குறீங்க ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுங்கப்பா ஹாப்பி பர்த்டே டு பவானி சரி சரி ஃபர்ஸ்ட் இத எடுத்து போட்டுட்டு அதுக்கு அப்புறம் கேக் கட் பண்ணுவோம் கேக் கட் பண்ணல கை தட்டுங்கல என்ன குறஞ்சா ஆ அந்த பயம் இருக்கணும் அம்மாமா கேக் சாப்பிடு இந்த கார்த்திகா ரீனா ரோசி எல்லாரும் வாங்கிக்கங்க ஏய் போதும் போதும் கேக்கெல்லாம் எப்படி இருக்கு பாத்து பாத்து வாங்கிட்டு வந்த இந்தாங்கப்பா ஜெல்லியும் எடுத்துக்காங்க இந்த ஜெல்லி ஒண்ணு பதினஞ்சு ரூபாய் தெரியுமா இந்தா இந்தா ஏ ஜெல்லி கூட சூப்பரா இருக்குடி சரி சரி வாங்கினீங்களே வந்து கிஃப்ட் கொடுங்க ஹாப்பி பர்த்டே பவானி தேங்க்யூ புஷ்பா இந்தா நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் இந்த பவானி ஹாப்பி பர்த்டே இந்தாப்பா நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் இந்த பவானி ஹாப்பி பர்த்டே இந்தாங்க எல்லாரும் கிஃப்ட் எடுத்துக்கோங்க ஏ பவானி நாங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பாருடி வேணா வேணா ஃபஸ்ட்டு நான் கொடுத்த கிஃப்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நான் கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறேன் ஹே பவானி செம்மையா இருக்கணும் உங்க கிஃப்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா பர்த்டே கேல் எங்களுக்கு தரது எப்பமே பவானி டிஃபரெண்டா யோசிப்பா ஹே இந்த ரீனா உன்னோட கிஃப்ட் ஓபன் பண்ணி பாரு ஹே பவானி என்னடி இவ்ளோ சூப்பரா கிஃப்ட் வாங்கி இருக்க எங்க அம்மா கூட இந்த மாதிரி வாங்கி கொடுத்தது இல்ல ஐ லவ் யூ பவானி இதா பிரீதி எப்படி இருக்குன்னு பாரு நிறைய கார்ட்ஸ் எல்லாம் உனக்காக குட்டி குட்டியா பார்த்து வாங்கி இருக்கேன் பவானி அக்கா எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக இருக்குது பச்சை கலர் காரு ரெட் கலர் வேனு ஃபயர் இன்ஜின்னு குப்பை வண்டி கூட இருக்குக்கா ஆனால் ப்ளூ கலர் மை ஃபேவரட் ஆறு வண்டி உனக்கு தான் நீ வச்சுக்கோ ஹே பவானி எனக்கு பாரு டைனி பசில்ஸ் வந்துருக்கு ஹே அனிமல் பசில் மாதிரிப்பா செம்மையாக இருக்கு சூப்பர் தெரியுமா ஹே பவானி எனக்கு ரெண்டு கிஃப்ட் கொடுத்துருக்க இது பென்சில் செட்டு அதுக்கப்புறம் பாரு விளையாடுறதுக்காக சூப்பரான பேட்டும் கொடுத்துருக்க ஹே எங்க கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பாரு பவானி சரி சரி அதுக்கு தானே இந்த பர்த்டே பார்ட்டியே எல்லா கிஃப்டும் எப்படி இருக்க போதும் செம்ம ஜாலியா இருக்கு ஏ ஃபர்ஸ்ட் என் கிஃப்ட் ஓபன் பண்ணு சரி ஓகேடி என்னது இது அட சூப்பர் ஹீரோஸா எனக்கு பிடிக்காது ஆனாலும் நீ கொடுத்தானே ஏத்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் டீ உனக்கு பிடிக்காதா சரி சரி நீ கொடுத்தா எனக்கு பிடிக்கும் இத மட்டும் நான் வச்சுக்கிறேன் அக்கா இந்தாங்க எந்த ஓபன் பண்ணுங்க ஆ ஓகே ஓகே இது எப்படி இருக்குன்னு பாக்குறேன்

ஐயோ என்னடி இதுவும் சூப்பர் ஹீரோ தான் எப்படி என்னடி இது கா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குமே இருக்கேன் இந்த வண்டி ஓடும் எனது வண்டி ஓடுமா நீயும் அது பின்னாலேயே ஓடு இந்த நீயும் வச்சுக்கோ அடிக்காத வலிக்கிறேன் சரி பவானி இதையாச்சும் பிரிச்சு பாரு எனக்கு இந்த சூப்பர் ஹீரோஸே பிடிக்காது எப்ப பாரு கோமலவல்லி எனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும்ல ஏன் வாங்கிட்டு வந்தீங்க எல்லாரும் சொல்லி வச்சு என்ன சீட்டிங் பண்றீங்களா ரொம்ப ஏமாத்துறீங்க போங்க பாவம் பவானி எல்லாருமே நம்ம சூப்பர் ஹீரோஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் சரி பவானி இதையும் ஓபன் பண்ணி பாரு அப்பாடி நல்லவேளை இது வேற எதுவும் பொம்மையா தான் இருக்கும் நினைக்கிறேன் இதை ஓபன் பண்ணி பாப்போம் அடி பாவீங்களா என்னடி எல்லாம் சொல்லி வச்சு அழவிக்கிறீங்களா இதா இதாலே நீ அடிச்சுக்க மூஞ்சில எனக்கு வேணவே வேணாம் ஏ பவானி ஏன்டி இதுக்கெல்லாம் அழுவுற மா பாருமா உன்னோட ஹல்கு மூஞ்சி உனக்கு தெரியாதுமா இவங்க பர்த்டேக்கு எவ்வளவு நல்ல நல்ல கிஃப்டா வாங்கி கொடுத்தா தெரியுமா அதுவும் இல்லாம ஏன் பர்த்டேக்கும் உங்களுக்கு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு இது வேணாம் எத்தனை இருக்கு பாரு நான் போங்க போங்க அச்சுச்சோ பவானிக்கு பைத்தியம் புடிச்சிருச்சுடி இந்த ஜெல்லி சூப்பரா இருக்கு வாடி இதோட ஓடிடுவோம் ஏய் என்ன சொன்ன எனக்கு பைத்தியமா புடிச்சிருச்சு ஒழுங்கா ஜெல்லிய குடுங்கடி ஏன் சாப்பிட்டேன் டி பரவாயில்ல பரவாயில்ல இதை எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு பதினஞ்சு ரூபாய் எடுத்துட்டு வந்து கூடு எடுத்துட்டு

மா நீ வேற போமா வெறுப்பேத்த கண்ணு குண்டுன்னு உன் ட்ரெஸ் உன் கொண்டெல்லாம் பாரடி எப்படி போயிருச்சு அது எப்படியாவது போகட்டும் கண்டிப்பா அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இது கிட்ட கிஃப்ட் வாங்காம விடவே மாட்டேன் ரிலாக்ஸ் பவனி ரிலாக்ஸ் இதோ எலுமிச்சை பழம் எடுத்து இந்த மாதிரி நாளா கட் பண்ணி அதுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு சுத்தி போட்டுன்னு வச்சுக்கோங்க எல்லாம் கந்திருஷ்டியும் போயிடும் இந்த கிஃப்ட் பைத்தியம் எல்லாம் விட்டு போயிரும் என்னது நான் கிஃப்ட் பைத்தியமா இல்ல இல்ல நீ கிஃப்ட் பைத்தியம் இல்ல நான் தான் கிஃப்ட் பைத்தியம் நீ கவலைப்படாதமா இரு ஏதோ கற்பூரம் எடுத்து மேல வச்சிடுறேன் ஊரு கண்ணு உறவு கண்ணு பாத்தவங்க கண்ணு பாக்காதவங்க கண்ணு வந்தவங்க கண்ணு போனவங்க கண்ணு எல்லாரு கந்திருஷ்டியும் போனோம் பவானி நீ சொன்ன மாதிரி உன்னொரு ஃபங்க்ஷன் வச்சு சூப்பரா கிஃப்ட் எல்லாம் வாங்கிடலாம் சரியா அப்பாடி எப்படியோ சமாளிச்சோம் இது எடுத்து நல்லா பிழிஞ்சு விடலாம் நஜமாலே பவானிக்கு கந்திருஷ்டி தான் வெளியே என்னமா பண்ற கதவு திறந்து வச்சுட்டு கொசுவா கடிக்குதுமா இரு பவானி உள்ள வந்துட்டு இருக்கேன்ல அம்மா டக்குன யோசிமா சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனா இருக்குனோ நம்ம வீட்ல ஹலோ फ्रेंड्स இந்த மாதிரி ஜாலியான இன்ட்ரஸ்டான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மினிグリーン ஃபுட் இந்த मंथtoDate birthday wishes எல்லாம் பார்க்கலாம்மா ஹேப்பி பர்தே கார்த்திக் ஹேப்பி பர்தே ராதிகா தேவி ஹேப்பி பர்தே எம் பிரணவ் சாய் ஹேப்பி பர்தே மிதுன் சஞ்சய் ஹேப்பி பர்தே ராதி தேவி ஹேப்பி பர்தே கோபிகா ஹேப்பி பர்தே மாதவி கிருஷ்ணா ஹேப்பி பர்தே ராஜலక్ష్மி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம் பாய்